வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் தமிழக அரசு அதிரடி உத்தரவு தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் மற்றும் பிற மாநிலத்தவர்களை சேர்ந்தவர்கள் அரிசி மற்றும் கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் கேட்க கேட்டால் மறுக்காமல் வழங்க வேண்டும் என அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அரசு உத்தரவிட்டுள்ளது ரேஷன் கடையில் அட்டைதாரர்கள் அனைவரும் பொருட்களை வாங்குவதில்லை எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் மட்டுமே பொருட்களை வாங்குகிறார்கள் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் பொருட்களை வெளி மாநிலம் மற்றும் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ரேஷன் கடைகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் வந்து நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் வந்து இப்போ சில ரேஷன் கடைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே தான் வெளி அதாவது வெளியூர் ஆட்களுக்கு வந்து ரேஷன் பொருள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா புகார்கள் வந்துட்டு இருக்கு ஸோ இதனால் கூறியதன் கொண்டு தமிழக அரசு எப்போ கேட்டாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ரேஷன் கிட்டகளில் பொருட்கள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு புதிய உத்தரவு பிறப்பித்திருக்கு நன்றே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்